வணக்கம் நண்பா, இன்னைக்கு வந்து குறிப்பா தமிழ் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மூவி தான் விருமன் அப்படின்ற ஃபிலிம். அது வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த விருமன் அப்படின்ற ஸ்பெஷலான கீவேர்டுக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து சூப்பரா சோஷியல் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு பிகினரா யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சேனல்ல வந்து சினிமாவை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருப்பீங்க, அல்லது வந்து தமிழ் என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த விருமன் அப்படின்ற ஸ்பெஷலான மூவியை பத்தி ஒரு சில ரிவ்யூ கண்டென்ட்டை மேக் பண்ணி நீங்க வந்து உங்க சேனல்ல அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பான முறையில இன்னைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கீவேர்டுக்கு வந்து சோஷியல் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது அதிகமா இருக்கிற காரணத்தினால உங்களுடைய சேனலுக்கு குறிப்பா இந்த வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதிகமா வியூஸ் போறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதனால நான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில அந்த விருமன் மூவி ரிவ்யூ அப்படின்ற விஷயத்துல வந்து என்ன மாதிரி கண்டென்ட் நீங்க பேசணும் அப்படின்ற விஷயத்துக்காண்டி நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில ஹிண்ட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஹிண்ட் வேர்ட்ஸை வந்து லைட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களுமே உங்க சேனல்ல வந்து இதை வந்து எலாபரேட் பண்ணி பேச ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க கண்டென்ட் சூப்பரா அமைறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சரி ஓகேப்பா, இந்த விருமன் அப்படின்ற மூவியை வந்து எப்படி மூவி ரிவ்யூ கண்டென்ட்டா மாத்துறது, நாங்க எப்படி வந்து கண்டென்ட்டை மேக் பண்ணி சேனல்ல அப்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேசக்கூடிய விஷயத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஸோ இந்த மூவியோட மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்தி சார் இருக்கார் இல்லையா, அவரை பத்தி கண்டிப்பான முறையில கொஞ்சம் அட்வான்டேஜா பேசி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ரிவ்யூ கண்டென்ட் ஆரம்பிக்கும் போது விருமன் அப்படின்ற மூவி நேமை வந்து கண்டிப்பா அழுத்தி சொல்லுங்க, அப்பதான் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட மனசுல போய் பதியும் சரியா. ரெண்டாவது விஷயமா தான் கார்த்தி சாரை பத்தி கொஞ்சம் அட்வான்டேஜா பேசுங்க. கார்த்தி சாரை பொறுத்தளவுக்கு ட்ரெடிஷ்னல் லுக், வேட்டி சட்டை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லுக்ல வந்தாலே கண்டிப்பான முறையில ஒரு பெரிய சக்சஸ் அல்லது அந்த மூவி வந்து குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா நல்ல மூவி அப்படின்ற பேராவது கண்டிப்பா எடுக்கும் அப்படின்றதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பருத்தி வீரனா இருக்கட்டும், கொம்பனா இருக்கட்டும், பருத்தி வீரனை பொறுத்தளவுக்கு அது மிகப்பெரிய சக்சஸ், அதே மாதிரி கொம்பன் மூவியை பொறுத்தளவுக்கு அதுலேயுமே ட்ரெடிஷ்னல் லுக் அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால படம் வந்து ஓகே நாட் பேட் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ட்ரெடிஷ்னல் லுக் அப்படின்ற விஷயம் வந்து விருமன் அப்படின்ற படத்திலையுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கிற காரணத்தினால இந்த படமும் பார்த்தீங்கன்னா அதிகமா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி நல்ல பாசிட்டிவா பேசுங்க சரியா. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த மூவியோட டைரக்டர் வந்து முத்தையா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவரோட ஹிஸ்டரியை கொஞ்சமா பிரட்டி பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆல்ரெடி புலிகுத்தி பாண்டி அண்ட் குட்டி புலி அண்ட் மருது அப்படிப்பட்ட படங்களையே வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ வில்லேஜ் பேஸ் பண்ண ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்ற விஷயத்தை வந்து இதன் மூலயமா நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடுத்த விஷயமா கனெக்டிவிட்டி அப்படின்றத கொண்டு வாங்க. இந்த பக்கம் ஹீரோ கார்த்தி சார் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்தாலே படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற பாயிண்ட்டையுமே, இந்த பக்கம் வந்து வில்லேஜ் ஸ்கிரிப்ட் அப்படின்றதுனால டேரக்டரும் ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்றதுனாலையுமே இந்த ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் இந்த படம் வந்து உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி அடைறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து கனெக்டிவிட்டியோட சொல்ல ட்ரை பண்ணுங்க. சோ இந்த பாயிண்ட் நீங்க வந்து உங்க சேனல்ல சொல்லி முடிக்கும்போது கண்டிப்பா மக்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா போர் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க வந்து இந்த விருமன் அப்படின்ற படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு தான் ரிவ்யூ பண்ணுவீங்க கரெக்டா. ஸோ அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணும்போது அந்த படத்துல ஒரு சின்ன ஸ்கிரிப்டையோ சின்ன டயலாக் இருக்கு இல்லையா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து அதை வந்து கியூரியாசிட்டியோட மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்க மூணாவது பாயிண்டை வந்து ஸ்கிப் பண்ணாம கியூரியாசிட்டியை மக்கள் ஃபுல்லா பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அட் த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அதாவது வந்து ஆதித்தி சங்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹீரோயின் வந்து இப்போதான் புதுமுகமா பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இல்லை ஒரு புதுமுகம் மாதிரியே தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹீரோயின் மாதிரி இருக்குது அப்படின்ற விஷயத்த தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து எதனால சொல்றாங்க, நீங்க அந்த மூவில வந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து நோட் பண்ணீங்க
அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லிட்டு அடுத்தபடியா மக்களுக்கும் உங்களுக்கும், அதாவது நீங்க வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ட மேக் பண்றீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி வர்றதுக்காண்டி நீங்க வந்து விருமன் படத்தை வந்து பாத்துட்டீங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல சொல்லுங்க. அப்படி பாத்துட்டாங்க அப்படின்னா அந்த மூவியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்கிரீன் பிளே அல்லது டயலாக்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ண சொல்லுங்க. ஸோ அப்படி பண்றது மூலயமா உங்களுடைய சேனல்ல வந்து கமெண்ட் அப்படின்றது அதிகமாகும். ஸோ வீடியோட எங்கேஜ்மெண்ட் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஆல்ரெடி விருமன் அப்படின்ற ஸ்பெஷலான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி எங்கேஜ்மெண்டான வீடியோ பண்ண காரணத்தினால உங்க வீடியோஸ்ல மக்கள் அதிகமாக கமெண்ட் பண்ண கண்டிப்பா உங்க வீடியோஸ் வந்து யூடியூப் தரப்புல இருந்து அதிகமான மக்களுக்கு சஜஷனா கொண்டு போய் யூடியூபே காமிக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க்காகவும் வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல அடுத்தவங்களை பார்க்க போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.